ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்ப என்ன பார்க்க போறோம்னா, மத்திய அரசு ஒரு அதிரடியா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நாட்டில் உள்ள பொதுத்துறை வங்கிகள் எல்லாம் இணைக்க போறாங்க. 2017 27 பொதுத்துறை வங்கிகள் இருந்தது, இப்போது 12 பொதுத்துறை வங்கிகளா குறைக்க போறாங்க. இது பற்றிய ஒரு சில முக்கியமான தகவல் எல்லாம் வெளிவந்திருக்கு, வாங்க இந்த பதிவுல பாக்கலாம். பொதுத்துறை வங்கிகளுக்கான சீர்திருத்தங்களை நேற்று நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். பல்வேறு வங்கிகளை இணைத்து பொதுத்துறை வங்கிகள் எண்ணிக்கையை பாத்தீங்கன்னா 12 குறைக்க முடிவு பண்ணிருக்காங்க. நீரவ் மோடி மாதிரியால் வங்கிகள் மோஸ்ட்லி செய்வதை தடுக்க வங்கிகளுக்கு பாத்தீங்கன்னா தலைமை ரிஸ்க் ஆபீசர்களை பணிக்கு அமர்த்த வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருக்கார். இந்த தலைமை ரிஸ்க் ஆபீசர்கள் பாத்தீங்கன்னா பல தனியார் வங்கிகள் உள்ளனர். கடன் பெற்று ஏமாற்றி விட்டு தப்பி ஓடுவதை தடுக்க இந்த அதிகாரிகள் நியமனம் அவசியம். ஆனால் இதுவரை பொதுத்துறை வங்கிகள்ல இப்படியான பதவி இல்லை. இதற்கு முக்கிய காரணம் காலம் காலமாக பின்பற்றப்பட்டு வரும் பணியாளர் தேர்ந்தெடுப்பு நடைமுறையில் இதுவரை மாற்றம் செய்யாமல் இருந்ததுதான். இப்போது நிர்மலா சீதாராமன் பொதுத்துறை வங்கிகள்ல ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கார். அதன்படி ஒவ்வொரு பொதுத்துறை வங்கிகளிலும் தலைமை ரிஸ்க் அதிகாரிகள் நியமிக்க முடிவு பண்ணிருக்காங்க. அடுத்ததா நாட்டில் இருக்க பல்வேறு வங்கிகளை இணைக்க போறதா சொல்லியிருக்காங்க. கனரா வங்கி உட்பட பல பெரிய வங்கிகள்லாம் வேறு சில வங்கிகளுடன் இணைக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று தெரிவித்திருக்கார். அதன்படி பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் மற்றும் யூனிடெட் பேங்க் ஆகியவை இணைக்கப்படுகிறது. இந்த மூன்று வங்கிகளும் இணைக்கப்பட்டு நாட்டின் 2nd பொதுத்துறை வங்கியாக ₹17,00,000 வணிகத்துடன் செயல்பட உள்ளது. இது தற்போதைய பஞ்சாப் நேஷனல் வங்கி அளவை விட 1.5 பெரியதாகும். இந்த இணைப்பின் மூலம் நாடு முழுக்க 11,437 கிளைகள் கொண்ட நெட்வொர்க்காக மாறும். இதே போல கனரா வங்கி மற்றும் சிண்டிகேட் வங்கி ஆகியவை இணைக்கப்படுகிறது. இந்த இணைப்பின் மூலம் நாட்டின் 3rd பெரிய நெட்வொர்க் வங்கியாக இது மாறும். இதே போல யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, கார்பரேஷன் வங்கி, ஆந்திரா வங்கி ஆகிய 3 இணைக்கப்படுகிறது. அடுத்ததா இந்தியன் வங்கி அலகாபாத் வங்கியுடன் இணையும். இந்த இணைப்பின் மூலம் 7th பெரிய நெட்வொர்க்காக மாறும். 2017 27 பொதுத்துறை வங்கிகள் இருந்தன. நேற்றைய அறிவுக்கு பிறகு நாட்டில் மொத்தமே பாத்தீங்கன்னா 12 பொதுத்துறை வங்கிகள் தான் இருக்கும். இவ்வாறு இணைக்கப்படுவதால் வங்கிகள் கடன் கொடுக்கும் அளவு அதிகரிக்கும், நெட்வொர்க் அதிகரிக்கும், வங்கி வாடிக்கையாளர்கள், வங்கி பணியாளர்கள் என அனைத்து தரப்பிற்கும் இதனால் நன்மை கிடைக்கும் என்று நிர்மலா சீதாராமன் அறிவித்திருக்கார். அதே நேரம் ஊழியர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று அவர் தெரிவித்திருக்கார். எந்த ஒரு ஊழியரும் இந்த இணைப்பின் காரணமாக பணி இழப்புக்கு உள்ளாக மாட்டார்கள், வங்கிகள் வளம் பெறும் என்று நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கார். அடுத்ததாக கடன் வசூலில் மத்திய அரசு சாதனை படைத்துள்ளதா? கடந்த சில ஆண்டுகளில் இல்லாத அளவு கடன் வசூலின் அளவு மிகவும் அதிகரித்துள்ளது. சில்லறை வணிகத்துக்கான கடன் வழங்குவது 21% அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்திருக்கார். 250 கோடி ரூபாய்க்கு மேலாக உள்ள ஒவ்வொரு கடனையும் கண்காணிக்க சிறப்பு முகமைகள் ஏற்படுத்தப்படும் என தெரிவித்திருக்கார். சோ இந்த வங்கிகள் இணைப்பு மற்றும் நிர்மலா சீதாராமன் வெளியிட்ட இந்த தகவல் குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவில் நான் கொடுத்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.